கடலால் சூழப்பட்ட இந்த சமுத்திரத்தின் மூத்தான ஏழுமணி திருநாட்டின் கிழக்கே மட்டக்களப்பு மாவட்டத்தின் இயற்கை வளம் இன்னிசை பாடும் படுவான்கரை மண்டில் கொக்கட்டி மரங்கள் நிறைந்த சோலையாய் எட்டு திக்கும் புகழ் பரவிய தானாக தோன்றிய தான் தோன்றிய பர்சானியே கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தான் தோன்றிச்சரம் போர்த்துகீச ஆட்சி காலத்தில் ஆலயத்தை சிதைக்கு வந்தவர்கள் கல்லந்தி புல் தின்னுமா என்ற கேள்விக்கு பதிலாக கல்நந்தி புல் தின்னும் என்ற ஆலய குருக்களின் கூற்றை நிறைவேற்ற கல்நந்தி எழுந்து காலால் மண்ணேற்றி தனிர் போட்டு புல்லுண்டு வெள்ளையர்களை மெய்மறக்க வைத்து புறமது காட்டி ஓட வைத்த வரலாற்று பெருமையும் கொண்டது இவ்வாலயம். கிழக்கு மாகாணத்தின் தேரோடு முதல் ஆலயம் என்று பெயர் பெற்று நிற்கிறது. உலக நாச்சியார் ஆட்சி காலத்தில் காடுதல் போது வேடன் கொக்கட்டி மரங்களை வெட்ட அதில் உதிரம் பாய உலக நாட்சி பார்வையிட்டு லிங்கம் இருப்பதை அறிந்து வடநாட்டு பட்டரை அழைத்து பூசை செய்து கொத்து பந்தலிட்டு வழிபட்டு பின் ஆலயத்தையும் கட்டு வைத்தாள் என்ற வரலாற்று நிகழ்வும் இதற்கு உண்டு. கலிங்கமாக ஆட்சி காலத்தில் இருந்தே தேரோடும் நிகழ்வு நடைபெறுகிறது. இதனை பல நூல்கள் எடுத்து எம்புகின்றன. கால் புதையும் மண்ணில் தேர் ஓடுவதே ஒரு அபூர்வம் தான். அது போன்றே மற்றொரு அதிசய படைப்பும் நிகழ்ந்திருக்கிறது என்று திருமூலர் அருளிய 3000 திருமந்திரங்கள் பொறிக்கப்பட்ட கருங்கற்கள் சிவலிங்கங்களாக கொக்கட்டி மண்ணிலே உலக வரலாற்றில் முதல் முறையாக 3000 திருமந்திரங்கள் பொறிக்கப்பட்ட சிவலிங்கங்கள் கிழக்கிலங்கையின் பிரசித்தி பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கொக்கட்டிச்சோலை பதியதனில் காட்சியளிக்கிறது. இது சிவபூமி அறக்கட்டளை நிதியத்தினால் அமைய பெற்ற கருங்கற்கள் 3000 தமிழ் பாடல்களாக மிளிர்கிறது. பல நூற்றாண்டு காலம் பழமை வாய்ந்த சைவ சித்தாந்தத்தின் முதல் நூலான திருமூலரால் எழுதப்பட்ட திருமந்திரத்தை செதுக்கி வரலாற்று அதிசயம் படைத்துள்ளார்கள். இவை அனைத்தும் இவது ஈழத்திரு நாட்டிலேயே செதுக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய முயற்சியின் பெயரிலும் இறையன்போடும் பொறிக்கப்பட்ட 3000 பாடல்கள் கொண்ட மந்திர மண்டபம் தாந்தோன்றியப்பர் சந்நிதியில் அமையப்பட்டுள்ளது. ஆலயம் வளாகத்தில் 108 சிவலிங்கமும் சுற்றி வர அமைய பெற்று நடுவில் கோவில் நந்தியும் லிங்கமும் காட்சியளிப்பது பக்தர்களை மேலும் ஈர்க்க செய்கிறது. கோவில் வாசலில் அசையார் சிற்பமாய் சிற்பத்தேர் அமைய பெற்று அதில் ஆலயத்தின் கதாநாயகன் சிவபெருமானும் திருமந்திரத்தின் ஆசானான திருமூலரும் காட்சியளிப்பது போல் சிரிக்கியுள்ளார்கள். ஈழத்தின் வரலாற்று சிவ ஆலயமான கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் திருத்தலத்தில் யாழ்ப்பாணத்தில் தலைமை அலுவலகம் அமைய பெற்ற இலங்கை சிவபூமி அறக்கட்டளை பல லட்சம் செலவில் இந்த திருமந்திர மாளிகையை அமைத்து வரலாற்றில் முதன்முறையாக 108 சிவலிங்கத்தில் 3000 பாடல்களை பொறித்து சிவபூமியின் அழகை மெருகூட்டி இருக்கின்றார்கள். மிக சிரமத்திற்கு மத்தியில் பொறிக்கப்பட்ட 3000 பாடல்கள் இறையன்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. தமிழகரம் இணைய வானொலி தமிழ் பேசும் மக்களின் உறவு பாலம்.